இதை பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய கம்பெனிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது 4-5 கம்பெனிகள் இருக்காங்க. மூலமையாக அவங்களே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. சின்ன விவசாயிகளுக்கு ஒரு 25 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு பசந்தியோன்னு எடுக்கிற நினைக்கிற விவசாயிகளுக்கு இதை வந்து மானியத்தில் கால்நடை மருந்துகள் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கமே வழங்குது. ஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர் அணுகி அந்த மானியத்தில் கிடைக்கிற மண்ணிலா வளர்ப்பு உபகரணத்தையும் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் ரிச்சு. நம்ம முளைக்கட்டின எல்லா தானியங்கள்லையுமே புரதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அரை தீவனத்தோட அளவு குறைச்சிக்க முடியுது. ஆடுகளோட வளர்ச்சி வேகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ என் பண்ணையில் வந்து பசுந்தீவனம் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. பண்ணையில் பசுந்தீவனத்தை வந்து முழுக்க முழுக்க இந்த மண்ணில்லாத தீவன வளர்ப்பு ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமாக தான் பண்ணுறோம். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக மக்காச்சோளத்தை தான் யூஸ் பண்ணுறோங்க சார். மக்காச்சோளத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மக்காச்சோளத்தை வந்து 24 மணி நேரம் முதல்ல வந்து ஊற வச்சிடறோம். இந்த ஊற வச்ச மக்காச்சோளத்தை வந்து மறுபடியும் ஒரு 24-36 மணி நேரம் முளைக்கட்டுறோம். அதாவது சாக்கு பைகளில் போட்டு மூடி வச்சு அந்த சாக்குகளை வந்து ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதில் வந்து அதோடய முளைப்பு வந்துடும். இந்த மாதிரி முளைப்பு வந்துட்ட மக்காச்சோளத்தை எடுத்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ட்ரேஸில் போட்டு வச்சிடறோம். பிளாஸ்டிக் ட்ரேஸில் போட்டு வச்சுருக்க இந்த மக்காச்சோளத்துக்கு வந்து பீரியாடிக்கலாக இப்போ 1 மணி நேரத்துக்கு 30 செகண்ட் இல்லை 2 மணி நேரத்துக்கு 40 செகண்ட் இந்த மாதிரியான குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வந்து தண்ணீரை பாகர் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் இருந்து 7 நாட்கள் எடுத்துக்குது இது முழுமையான தீவனமாக வளர்கிறதுக்கு. இது வந்து முதல் நாள்னு கீழே 2வது நாள் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6வது நாள் வளர்ச்சி. இது சார் இதுக்கு வந்து நான் முந்தைய சொன்ன மாதிரி இது வந்து மொத்தமாக வந்து 9 நாட்கள் ஆகுது. அந்த ஊற வைக்கிறதுல 1 நாள் வருதுங்க, முளைப்பு கட்டுறதுல 1 நாள், அதை தாண்டி இந்த ஸ்டாண்டில் 7 நாட்கள் வளருது. இந்த மாதிரி வளர்ந்துட்ட தீவனங்களை நீங்கள் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி போடுறதுக்கான தீவன பயிர்கள். இது வந்து இன்றைக்கி போட்டுருவாங்க. இது வந்து 7 டேஸ் க்ரோத்துங்க. ஏழாவது நாள் இதை எடுத்து இதை வந்து அப்படியே ஆடுகளுக்கு பசந்தி உணவு போட்டுறாங்க. ஸோ இதை தான் நாங்கள் பசந்தி உணவு உபயோகப்படுத்துறோங்க. சார் இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதை பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய கம்பெனிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது 4-5 கம்பெனிகள் இருக்காங்க. மூலமையாக அவங்களே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. சின்ன விவசாயிகளுக்கு ஒரு 25 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு பசுந்தீவனம் எடுக்கிற நினைக்கிற விவசாயிகளுக்கு இதை வந்து மானியத்தில் கால்நடை மருந்துகள் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கமே வழங்குது. ஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர் அணுகி அந்த மானியத்தில் கிடைக்கிற மண்ணில்லா வளர்ப்பு உபகரணத்தையும் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். பெரிய அளவில் பண்ணுறவங்க மட்டும் சொந்தமாக இந்த மாதிரி அமைக்க வேண்டியது வரும். இது மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு தீவன செலவுங்கிறது அதிகமாகுது சார்? கண்டிப்பாக வந்து இது மூலமாக பண்ணுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் தீவன செலவு அதிகமாக தான் செய்யுது. நார்மலாக நம்ம வந்து வயலில் போடுற ஒரு தீவன பயிரை அறுத்துட்டு வந்து போடுறப்ப நம்ம வந்து 1.5 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் நமக்கு செலவாகுது அப்படின்னு கணக்கு வைக்கிறோம் ஒரு கிலோவுக்கு. இதில் வந்து எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 3-3.5 ரூபாய் செலவு வந்துடுது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் ரிச்சு. நம்ம முளைக்கட்டின எல்லா தானியங்கள்லையுமே புரதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அரை தீவனத்தோட அளவு குறைச்சிக்க முடியுது. ஆடுகளோட வளர்ச்சி வேகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் வந்து எங்களால் இந்த இதில் நாங்கள் செய்கிற அதிகப்படியான பண முதலீடு வந்து எங்களுக்கு ஆடுகளில் வளர்ச்சி வேகத்துலேயும் அரை தீவனத்தோட செலவு குறைக்கிற விதத்துலேயும் அது வந்து சரி கட்டப்படுறது. அதனால் எங்களுக்கு இது எக்கனாமிக்காக தான் இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா குட்டிங்களை வந்து கிடா குட்டிகளை வளர்த்துறப்போ கிடாக்குட்டிகளை வந்து ஒரு 10-12 கிலோ அளவில் வாங்கி, நான் உயிரடையில் சொல்கிறேன், 10-12 கிலோ அளவில் வாங்கி அது வந்து ஒரு 4 மாதங்கள் ஒரு 10 கிலோ எடை அதிகரிக்கிற அளவுக்கு வளர்த்து நம்ம அதை விற்பனை செஞ்சிடறது விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பருவங்களில் நோய் தாக்குதல் மற்றது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆடுகளும் வேகமாக வளரும்.
இந்த மாதிரி ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்கிறப்போ ஒரு கடா குட்டிங்களுக்கு நார்மலாக நாட்டு ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்கிறப்போ 1500 to 2000 rupees வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து விவசாயத்துறையில், அதாவது மற்ற துறைகளை நம்ம எப்போவுமே வந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்கக்கூடாது, விவசாயத்துறைகளில் இது ஒரு நல்ல லாபமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆட்டுப்பண்ணை வந்து முதலீடும் கொஞ்சம் சாதாரண அளவிலான முதலீடு இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8000 rupees வருதுங்க. ஸோ 8000 rupees செலவில் ஒரு 15 ஆடுகளை நிற்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிட முடியும். இந்த கம்பி அமைப்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த ரெண்டு கம்பிகளுக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் தார்ப்பாயோ இல்லை ஷீட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ரெண்டு பக்கம் இழுத்து ஸ்டே கம்பிங்க வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொட்டைக்கு தயாராகிடுது. ஆடுகளை இதில் கட்டிக்கலாம், தீவன தொட்டிகள் ரெடி. இந்த ஒரு எளிய அமைப்பே வந்து முழுக்க முழுக்க போதுங்க. ஆட்டுப்பண்ணைக்கான மானியம் வந்து இப்போ நபார்டு கொடுக்குதுங்க சார். நம்மளோட திட்ட மதிப்பில் 33% வந்து நபார்டு வந்து மானியமாக கொடுக்குது, இல்லை 700,000 எது வந்து அதிகபட்சமோ அதை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலான வங்கிகளும் வந்து இந்த மானியத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நம்ம சரியான ஒரு திட்ட அறிக்கையோடு வங்கிகளை அணுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு மானியம் கிடைக்கும், நம்ம மானியம் வாங்க முடியும். கிட்டத்தட்ட கால்நடை வளர்ப்பில் எல்லா ஸ்பெக்ட் பற்றியுமே வந்து தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி வந்து நிறைய பயிற்சி வகுப்புகளை நடத்திட்டு இருக்காங்க சார். ஆட்டுப்பண்ணை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். இந்த தொழிலில் ஏதாவது விருப்பமும் இந்த தொழிலில் தான் வந்து நம்ம இது ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனும் இருக்கவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்க.